வரக்கூடிய நாரதர்கள் எல்லாம் அழகான முறையில அற்புதமான தமிழ் வார்த்தைகளை பேசக்கூடிய தகுதி உற்ற பெண்ணு யாருறாங்க? பல தேவிகளை நான் பார்த்திருக்கிறோம். அதே நேரத்துல என்ன மின்னல் ஒளி கேட்கக்கூடிய மின்னர்வா தேவியும் பார்த்திருக்கிறோம். அதே நேரத்துல வசந்த கால பறவையாக இருக்கக்கூடிய வசுந்தரா தேவியவும் பார்த்திருக்கிறோம். அதே நேரத்துல வந்து என்ன அரியணை உண்ணக்கூடிய தத்துவம் வரக்கூடிய அர்ச்சனா தேவியும் பார்த்திருக்கிறோம். அதே நேரத்துல வந்து சோபங்களை எல்லாம் ஒரே முற்றுகை இடக்கூடிய தத்துவம் வளர்க்கக்கூடிய சோபனா தேவியும் பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றுதான் நிதானமாக பேசி சாங்கத்திலே மண்டையிலே உரையாடக்கூடிய தத்துவம் படைக்கக்கூடிய ஆறான சாந்தி தேவியும் பார்த்திருக்கிறோம். அதே நேரத்துல தோட்டநொத்து இந்த மண்டையில இன்னைக்கு வந்து என்ன அற்புதமாக பேச்சுக்கு பேச்சு, மூச்சுக்கு மூச்சு, வீச்சுக்கு வீச்சு, ஏச்சுக்கு ஏச்சு, அத்தனைக்கும் திணறியக்கூடிய தன்மை படைக்கக்கூடிய மல்லிகா தேவியை இன்னைக்கு நாங்க சந்திச்சிருக்கிறோம். அப்படின்னா இதற்கு சிறப்பு கொடுத்து கையில்லாத குட்டையன் கட்டிக்கிட்டான், இரு காலில்ல நெட்டையன் முட்டிக்கிட்டான், ஈல தேவது துண்டி விட்டான், அது இன்னைக்கு இன்னைக்கு வாழைப்பண்ணு அப்படி என்ற அந்த அழுகினை சித்தம் பாருமானே, அந்த கையில்லாத குட்டையன் யாரு, காலில்லாத நெட்டையன் யாரு, இந்த உலகத்துல ஈல்லாத தேவது எது அப்படி என்று உங்க அப்பு உங்களுக்கு ஒப்பு வச்சிருப்பாரு. எங்க கொஞ்சம் சப்புண்டு இல்லாம நீங்க இடத்துக்கு வருவீங்கன்னு இப்ப நான் நினைக்கிறேன். கேள்விக்கு கேள்வியே பதில் கிடையாது, கேள்விக்கு பதில் தான் பதில், அப்புறம் தான் கேள்வி. சரி பேசுங்க. அப்ப சிவனாகப்பட்டவர் அன்னையாக யாரை பாவித்தார் அப்படின்னு முதல் கேள்வி, அதுக்கு பதில சொல்லிட்டு பிறகு பேச்சுக்கு வா. மாட்டுக்கும் தங்கை மதுரை விட்டு தில்லைவனர் ஆட்டக்கோனுக்கு பெண்டாகினா குட்டி மறிக்க ஒரு கோட்டாரையும் பற்றால் கட்டுமணி சிற்றிட சிங்கால் அப்படின்னு சொல்லி அன்னை மீனாட்சி சொல்வாங்க. இருந்துட்டால் இந்த இடத்துல சிவனுக்கு வந்து பிறப்பு இறப்பு இல்லை, சிற்றுக்குருவிக்கு பிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இறைப்பை இல்லை அப்படின்னு, அதாவது பிறக்கக்கூடிய அந்த இறப்பை இருப்பாங்கல்ல அது இல்லை. அப்ப சிவனும் சிற்றுக்குருவியும் ஒரு வாசகமாக சொல்லுவாங்க. அதே போல சிவனாகப்பட்டவருக்கு அப்படி இருக்கிறதுனாலதான் அடிமுடி அன்றைக்கு தேடி அழுதை போல இன்னைக்கு அன்னையாக அம்மாவாக தாயாக சிவன் வந்து யாரை சொன்னார், யாரை பாவித்தார் அப்படின்ற ஒரு கேள்வி. அடிக்க மெகண்டொருவன் செருப்பால் உடைக்க கல்லால் அடிக்க இக்காசில் அல்ல தில்லை அம்பளவானவருக்கு அன்னை பிதா இல்லாததா நல்லவோ இங்கனும் நடந்தது. தாய் தந்தை இல்லாமத்தான் வில்லால் அடித்தார். யாரு அர்ஜுனனாகப்பட்டவன் சிவன் வேடனாக வருகின்ற பொழுது சண்டை போட்டு வில்லாளை அடிவிட்டதுனால எதற்கு அடித்தான், பாசுபத கண்ணகை பெற வேண்டும் சொல்லி அவன் அடித்தான். செருப்பால் உதைத்தான் அப்படின்னா செருப்பால் உதைக்க கிடாது. 63 நாயன்மார்களில் சின்னன் அப்படின்றவன் கண்ணையை சிவனுக்கு பரிசாக கொடுத்ததுனால 63 நாயன்மார்களில் கண்ணப்பன் அப்படின்ற ஒரு பெயர் நம்ம அதுவும் கொடுக்கிறோம். பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்ட உன்னை பேசும் தமிழ் அளித்து பாராதிருப்பதன அரசன் அன்றைக்கு சிவனுக்கு வந்து சிறுமலையாக சிவனாகப்பட்டவர் விளையாடி கொண்டிருக்கின்றதுனால எல்லாரும் வேலை பார்க்கும் போது நீ மட்டும் ஜோம்பேறி தனமா உண்டல் மயக்கம் தொண்டரை கொண்டு படுத்து தூங்கிட்டு இருக்காயே அப்படின்னு சொல்லி அரசனை அன்றைக்கு அடி கொடுத்ததுனாலதான் மதுரையின் மீதுல அரசரடி அப்படின்ற ஒரு இடம் வந்தது. அத்தனை மனிதர்களுக்கும் முதுகுல ஒரு கோடம் வந்தது. இந்த பிரச்சனை எல்லாம் இருந்தாலும் ஏன் வந்துச்சு எதற்காக நான் அதை அப்புறம் இருக்கட்டும் கேட்டது என்ன, புனிதபதி தாயார் அப்படின்னு ஒரு பெண்மையை கேட்டுப்பட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சிவபக்தை, சிவபக்தனை சிவ பக்தர்கள் நிறைய இருப்பாங்க, அவ சிவபக்தை பெண்ணாகப்பட்டவள் அலாதியமான சிவன் மீது அன்பு வைத்திருந்தார். அதன் காரணமாக ரத்தின சுருக்கமா சொல்றேன், நான் விரிவா சொல்லணும்னா விடுஞ்சு போயிருந்தோம். ரத்தின சுருக்கமா சொல்றேன், கணவனுடன் வந்து திருமணமாகி இருக்கின்ற பொழுது சோதனை கொடுப்பதும் சோதனைக்குள்ளாக்குவது இறைவனுடைய வேலை. சோதனை கொடுத்தா மாங்கனியை கொடுத்ததுனால பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வந்ததுனால கணவன் இப்படிப்பட்ட ஒரு தாய் மீது ஒரு பெண்ணாக இருந்த பெண் கேட்டவுடனே மாங்கனியே சிவன் வந்து கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு, இனிமே உன்னோட நான் வாழ தகுதி இல்லாதன்னு சொல்லி அவன் போயிட்டான். ஆனாலும் இந்த கோழ நம்மளுக்கு எதிர்க்காக அப்படின்னு சொல்லி சிவனுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டு இந்த இளமை வேணா அப்படின்னு சொல்லி முதுமையை வாங்கி கொண்டு தொண்டாட்டினான். ஏ என்ன அப்பன் வெள்ளியங்கரியில் வீச்சடிக்கக்கூடிய சிவனை பார்க்கணும்னு நெடுநாள ஆசை, நெருக்கி இமயமலை போயாச்சு. வெள்ளியின் இமயமலை அடைந்து கைலாயமலையை அடைந்து சிவனை பார்க்கணும்னு சொல்லி ஆசையாக அந்த பெண்மணி வந்து ஆர்வமா போறா. போய் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா எல்லா இடம் பார்க்கிற இடமெல்லாம்
சிவலிங்கமாக காட்சியளித்தது அந்த பெண்ணுக்கு. சிவலிங்கம் காலை எடுத்து வச்சா சிவலிங்கத்தின் மேல்தான் கால் எடுத்து வைக்கணும். அப்படி பார்க்கிற பார்வையெல்லாம் சிவலிங்கமாக சொல்லுவாங்கல்ல, பார்க்கிற பார்வையை பொறுத்து இருக்குது நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லி. அவள் பார்க்கின்ற இடம் எல்லாம் சிவலிங்கமாக காட்சியளித்தது. இறைவா உன்னை சந்திக்க வரும்போது கடைசியில வந்து இப்படி ஒரு சோதனை எனக்கு கொடுக்கறியே, நான் காலால நடந்து வந்து அவன் சிரசில் தலையில காலு வச்சதுக்கு சமமா போயிடும், இனிமே நான் நடந்து நான் வரவே மாட்டேன். எப்படி வரவேன்? கையை ரெண்டும் ஊண்டி தலைகீழாக நடந்து வந்து உன்னை நான் அடைய வேண்டும், உன்னை பார்க்கணும் சொல்லி தன் மானத்தையும் பொருள்படுத்தாமல் கையை உண்டு தலையால நடந்து போனான். தலையாலே நடந்து போய் கைலாய மலையை அடைந்தால் சிவன் அற்புதமா பிள்ளைங்கிற காட்சி கொடுத்துட்டு இருந்தார். பார்த்தாரு, பிரமித்து போனார். இப்படி ஒரு பக்தையா நான் இதனால வரை எத்தனையோ பக்தர்களை பார்த்திருக்கேன், சோதனை கொடுத்திருக்கேன். இப்படி பக்த பக்தையை ஒரு பெண்ணை இன்றைக்கு நான் பார்த்திருக்கேன்னு வெள்ளையங்கரையில் இருந்து ஓடி வந்த அன்னையாக அன்னையே அப்படின்னு சொல்லி சிவன் அரவணைச்சு கொண்டார். புனிதபதி தாயார் அந்த பெண்மணிதான் 61 நாயன்மார்களில் காரைக்கால் அம்மையாராக திகழ்கின்றார். இந்த காரைக்கால் அம்மையார்தான் சிவனாகப்பட்டவர் அன்னையாக தாயாக பாவித்தார். வேற யாரையுமே கிடையாது, யாரையும் சொன்னதும் கிடையாது. கேட்ட கேள்விக்கு ரத்தின சுருக்கமா பதில் சொல்லுங்க. சரினா சரின்னு ஒத்துக்கிறீங்க, இல்ல சரியான தகவல் சொன்னாலும் நான் வந்து ஏத்துக்கிறேன். அருமையான விளக்கம், அற்புதமான பதில். அதனாலதான் என்ன, அதாவது நீங்க உள்ளதை சொல்லும் பொழுது நான் உண்மையில ஏத்துக்கிடுவேன். மற்ற ஆளுக மாதிரி இந்த மிரட்டி அதுல கூடாரு இதுல கூடாரு யாரையும் யாரு ஏமாத்த முடியாது. என்ன உள்ளுயிர் தெல்லுயிராயின்னு ஊழ்வுன மெல்ல நுழையும். அதே போல இந்த உலகத்துல அது ஈசனாக இருந்தாலும் சரி, அது பெரிய தாசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியா இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, அத்துணை பேரையுமே ஆட்டி படைக்கிறத உரிமை யாருன்னா ஈசன் கொடுத்த கட்டளை சனி ஈஸ்வரனுக்கு. ஆனால் அப்பேற்பட்ட அந்த சனி ஈஸ்வரன் அத்துணை பேரையுமே ஆட்டி படைக்கிற சனீஸ்வரன் இந்த உலகத்துல. ஆனால் அற்புதமான விளக்கம். அப்பனாக அப்பனுக்கு பிள்ளையாக போட்டி விட்டது எங்கே, அது யாரு அப்படிங்கறத நீங்க அதை அணை போட்டு நிறுத்தலாமா? நிறுத்த கூட நீங்க கேள்வி கேட்கலாம், நான் கேள்வி கேட்க கூடாது. அதான் கேட்டிருக்கேன், யாரு அப்பனாக பாவித்தார்? அப்பன் அப்படின்னு சொல்லி யாரே கூறினா? உண்மையிலே அப்பனாக கூப்பிட்டு பூலோகத்துல வந்து பிறந்து ஈம காரியம் கூட கடைசியில செஞ்சிருக்கிறார். அது யாரு, எங்கே, எப்ப, எந்த இடத்துல பிறந்து வளர்ந்தார்? என்ன, திருவண்ணாமலையை ஆட்சி செய்த வண்ணார மகாராஜன். அவர் இறக்கம் பெறுவாயிருந்து குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தார். சிவனை நோக்கி, இறைவா எமக்கு பிறகு இந்த பூமியை அரசாட்சி செய்வதற்கு எந்த யாருமே இல்லையே, எனக்கு ஏன் இந்த சோதனை? அப்படி என்ற காரணத்தினால் அவருக்கு குழந்தையாக சிவனே அவதரிக்கிறார். அப்பதான் அந்த வல்லாள மகாராசன் இறந்த பிறகு அவருக்கு பிள்ளை என்ற ஸ்தானத்திலே அந்த இறைவனே, ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளை எந்த ஈமக்க கரிய காரியங்களை செய்கின்றதோ அந்த விஷயத்தை அப்படியே அந்த சிவனே குழந்தை யுகத்திலே அந்த வண்ணார மகாராசனுக்கு செய்தாராம். செய்து அந்த வண்ணார மகாராசனுக்கு தான் குழந்தை பாக்கியமாக இறைவனை அவதரித்தது, அப்பனாக ஏற்றுக்கொண்டது. அதனாலதான் அந்த திருவண்ணாமலையிலே நுழைவு வாசலிலே தோரண வாசலிலே வண்ணார மகாராசன் என்று சொல்லக்கூடிய ஞாபக சின்னமாகவே இன்றும் பொறித்திருப்பார்கள். அங்கதான் அப்பனாக ஏற்றுக்கொண்டது இறைவன் வந்து வண்ணார மகாராசன் அப்பனாக ஏற்றுக்கொண்டது. நீங்க கேட்டதற்கு கேள்வி அற்புதமான இந்த இடத்துல தொட்டுப்பதில் சொன்ன காரணத்தினாலதான் அதே நேரத்தில் வந்து பசிக்கு அதிலும் ஒரு பருவம் அடைந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு. இப்ப நீங்க பாதுகாப்பு இல்லாம இருக்கீங்க. பாதுகாப்பு எல்லாரும் அவரவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்காங்க. ஆக என்ன, பெண்கள் இடத்துல பருவம் அடைஞ்சிட்டா
அதற்கு அதற்கு பேர் பாதுகாப்பா இல்ல வேற என்ன சொல்லுவாங்க? வழி தவறி ஒரு நாளும் போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கண் போன போக்கில கால் போக கூடாது, கால் போன போக்கில மனம் போக கூடாது, மனம் போன போக்கில் மனிதன் என்ன அப்படி இருக்கணும். அப்படி மனசு குரங்கு அப்படின்னா மனம் ஒரு குரங்கு, மனிதனுடைய மனம் பெருமை இருக்கிறதும் கழிவு அப்படின்ற ஒரு சாணத்திற்கும் சிறப்பு
பசுமாடு போடக்கூடிய கோமயத்திற்கும் மதிப்பு உண்டு. ஏன் தெரியுமா? அந்த கோமாதா அப்படின்னு சொல்லக்கூடிய பசுலதான் வந்து 30 கோடி தேவர்களும் 48 ரிஷிமார்களும் அத்தனை தெய்வங்களும் அந்த ஒரு பசுக்களை தான் அடக்கம். அதே நேரத்துல அந்த பசுமாடு போடும் சாணத்திலே விக்னேஸ்வரன் விநாயகன் அப்படின்னு. ஆனா முதல் முதல்ல வந்து குளக்கட்டை பிடிச்சி அவிச்சு வச்சு படைத்தது யாரு அப்படி ஒரு கணக்கு இருக்குது. ஏன்னா விநாயகன் திருவிழாவுக்கு அதை பேச போன நல்லா இருக்காது, இருந்துட்டால் நேரம் இல்லாமல் போய்விட்டது. வாய்ப்பு என்பது கிடைத்தால் மீண்டும் சந்தித்து இதையெல்லாம் பற்றி பேசுவோம். எதற்காக வந்தீர்கள் என்று கூறுங்கள் சுவாமி. அதனாலதான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வரம் பார்த்து வந்திருக்கேன். நீ அப்பா அம்மா சொன்னாங்களா? நாட்டு மக்கள் உங்ககிட்ட வந்து பாட்டு வச்சாங்களா? யாரும் பார்க்காத ஒரு நல்ல ஒரு செயல்பாட்டை என்னால் இதனால் இவர் முடிக்கும் என்றால் இந்த உடல் இந்த இடத்துக்கு இவர் தான் போறாரு, அந்த இடத்துக்கு அவர் தான் போற காரணம் என்ன தெரியுமா? எங்க அப்பா இருக்காங்க, எங்க அம்மா இருக்காங்க, எங்க அண்ணன் தம்பி இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இல்லாதவங்க உங்களுக்கு என்ன அக்கறை அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப சக்கரைய நீங்க பேசணும் அப்படின்னு உங்க வாயில சக்கரை போட்டா துப்புவானா? அதை வந்து சொல்லுவானா? அது நிதானம் உள்ளவனுக்கு நிதானம் இல்லாதவனுக்கு ரொம்ப ரொம்ப வேறுபாடு உண்டு. ஆகையினால சொல்லுங்க, இப்படியேதான் சம்மதம் என்ன மறுப்பு? ஏமா உனக்கு அழகான பார்த்தது யாரு, என்ன பேரு, என்ன ஊரு? இருங்க சுவாமி, என்ன சொன்னாலும் நான் மறுப்பு பேசுவேன். அழகான என்ன அழகு எங்க இருக்கு? அழகு வந்து அழகான மாப்பிள்ள பார்த்ததுல பிரச்சனை இல்லதான். அழகான அழகு எங்க இருக்கணும்? அகத்துல இருக்கணும், முகத்துல இருக்க கூடாது. முகம் வந்து அழக பார்த்து போனியன்னா அங்க ஆபத்து நிறைய இருக்கிறது. சந்திரனாக பட்டவன் பாரபட்சம் இல்லாம மனைவி வாழல அப்படி நினைக்காம ரோகிணி மீது அழகா இருந்தான் சொல்லி மோகத்தை கொண்டதுனாலதான் அவன் இன்றைக்கும் ஒவ்வொரு கலை அகப்பிரையாக தேய்வதற்கு காரணம். அழகு யார் யாரு போறீங்களோ ஆபத்து நிறைய இருக்குப்பா, பாத்துக்கிறீங்க மாப்பிள்ளை வேணும் சொல்லுங்க சுவாமி. அதே நேரத்துல வந்து ரொம்ப பெண்கள் வந்து என்ன உடலை உருவாக்கி ஆசைப்படுவதல்ல, உள்ளத்தை நினைச்சுத்தான். ஆக பார்த்த மாத்திரத்துல அவன் யாரா இருந்தான், அழகான ஆளா இருக்கானே, நல்ல உடை உடுத்திருக்கிறானே, நல்ல ரோமக்கட்டோடு இருக்கானே, நல்ல மீசையோடு இருக்கின்றானே, இவன் அடையணும்டா அப்படி என்று ஒரு பெண்ணாக மட்டும் தன்னைத்தானே தேர்ந்தெடுக்கக்கூடிய உலக இந்த உலகம். நீங்க சாமியா நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க, அதனாலதான் அந்த சாமி யாரு அப்படிங்கறத கூறுகிறேன். ஐயா கற்பனையா, நீங்க ரொம்ப நேரம் ஆச்சு, அடுத்தவர்களுக்கு கொஞ்சம் வேலையை கொடுக்கணும். ஏன்னா பாட்டு முதல் வரிய மட்டும் வசனம்.
என்ன துள்ளால் எண்ணி நகையாடுற துள்ளாதை நீ முதல் மாணவன் உன்னுடைய கோத்திரமே உன் சாஸ்திரம் எங்க இருக்குங்கிறத உனக்கு தெரியாம நீ காட்டுக்கு வந்திருக்கிறேன். பார்த்து கூட்டி கொடுப்போம் என்றா கேட்கின்றாய். காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகமே நாங்கள் கூட்டி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். காரணம் என்ன? இந்த உலகம் எங்க அம்மா தலைமகள் கல்வியை கூட்டி, வாயு பகவான் காற்றை கூட்டி, பரத பகவான் மலையை கூட்டி, சூரிய பகவான் வெயிலை கூட்டி, இவரெல்லாம் இந்த உலகத்துக்கு கூட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம். உன்னையே தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு உன்னையே அடுத்த மேடையில பாத்துக்கிறேன். நேரம் பதில் பாட்டு வச்சிருக்கேன். இருந்தாலும் பராபரம் என்பது ஒண்ணு இருக்கிறதுல தாங்களுக்கு மதிப்பிட தன்னுடைய வேஷத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். எல்லாம் ஒரே அதனால புழைச்சு போங்க சுவாமி. Thank you.
காரியங்கள் எபிரேயர் தற்போதும் அகோரம் ஈசானம் மாமம் சத்திய சாதிப்ப சொல்லக்கூடிய ஐம்பூதங்களையும் சுருதம் ஸ்மிருதம் சங்கீத கௌதிரி ஐதரஜம் சதாபதம் சங்கீதம் பத்தியதேவ மந்திரம் நியாயம் அடிமையாகி வருக பாடி விளங்க வைத்த நாரத மகாமுனிவர் உங்களை வணங்கி வரவேற்கும் ஆசை காரணமாக தங்களை எப்படி தெரியுமா தங்களுடைய வேலைகள் தடைபெற கூடாது என்ற காரணத்தினாலதான் என்ன காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையர தாக்கக்கூடிய காரணத்தினால் இப்பேற்பட்ட இந்த உலகத்துல வந்து 5 படை வீடு பூட்டி இருக்கின்றது. ஆனா இன்னும் ஒரே ஒரு படை வீடு திறந்திருக்கணும்னா என்ன
அஞ்சு படை வீடு திறந்திருக்கு, ஒரு படம் பூட்டிய கிடக்கு. அந்த படை வீட்டை வந்து திறந்து வைக்கணும்னா அந்த படை வீட்டுக்கு சொந்தக்காரி யாரான்னா அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய இளையவள் சுந்தரவள்ளி சுதந்திரமாக தங்களை நினைத்து காரகத்தில் ஆயிரம் கொண்டிருக்கிறார். அந்த மலை பார்த்து உங்களுடைய பெருமைகளை நான் எடுத்து உரைத்தே மறுத்தால் வெறுத்தால் காரணம் என்ன? அஞ்ஞானம் என்னும் மாயை இருளிலே அகப்பட்டுக் கொண்டால் அன்னவளை கடிமணம் புரிய வேண்டிய காரணத்தினால் ஞான சக்தியாகிய தாங்கள் சென்று அன்னவளை கடிமணம் புரிந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும். தாங்களுக்காக என் இரண்டு கரத்தால் இரண்டு பூமாலை, என் நாவால் பாமாலை பாடி முருகப்பெருமானுக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருப்போம். இதுதான் சிறப்பாக ரத்தின சுருக்கமாக நான் வள்ளி நிறுவன நாடகத்திலேயே முருகப்பெருமானோ நாரும் சந்தேகக்கூடிய இடம் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான இடம். உண்டு உண்டு சுவாமிகள் நவத்திரம் சங்கர சுவாமிகள் ஏற்றியது இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒளிபரப்பாக்கிக் கொண்டிருந்த காணொலி காட்சி உலகம் முழுவதும் ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கிறது. உண்மை இப்ப பாருங்க, நாளைக்கு இந்த காட்சி வெளியாக வரும்பொழுது நாரதரும் முருகரும் சந்திக்கும் பொழுது நிறைய கதைப்பாடுகள் இருக்கிறேன். ஒண்ணுமே பாருவைய அப்படிங்கிற எண்ணம் வந்து ரசிகர்களுக்கு வரும். அப்ப என்னன்னா என்ன செய்யணுமோ அதை செய்வதற்கு நேரம் இல்லை, என்ன செய்யக்கூடாது அதுக்குற நேரம் இருக்கிறது. ஒரு பாட்டு கூட பாடுறதுக்கு நேரம் இல்லை. இந்த நிலையம் நாங்க எங்க போய் சொல்றது இல்லைங்களா? ஒரு குடும்பம் இருக்கு வச்சுக்கிறேன், ஒரு அஞ்சாறு பிள்ளை குட்டி இருக்குங்க, என்ன செய்யணும்? முன்னால ஒரு பிள்ளை ஊரை நிறைய அள்ளி சாப்பிட்டு இருக்கேன், அந்த கடைசி ஒரு பிள்ளைகள் நீச்சு தண்ணிதான் இருக்கும். அது மாதிரி இந்த வள்ளி நிறுவன நாடகத்துல இறுதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு இப்ப நீச்சு தண்ணி தான். இந்த நேரத்தினாலே தாங்கள் முருகப்பெருமான் எனக்கு வந்து வள்ளியை பொறுத்தவங்க அப்படிதான். இந்த பகுதியிலே நாம மாதிரி நாடகக்காரர்கள் இருக்கிற ஊர் ஆனால் மறுமுறை இன்னொரு வாய்ப்பு ஒன்று இருந்தால் காலகாலத்துல முறையோடு கதையும் நாளைக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அன்னைக்கு இப்படிதான் அமையும். ஐயா, இந்த உலகத்துல மனிதனா பொறுப்பது போய் இறப்பது மெய், பொறந்துட்டோம்னா எனக்கு இறந்தே தீரணும். அந்த ஸ்தானத்துல வந்து வள்ளலார் வடநூலிலே வள்ளலாராக உகாராக பிறந்தார். மக்களுக்காக அன்னதானம் செய்ய வேண்டும் என்று அவர் வைத்த அன்னதானத்தில் வைத்த நெருப்பு என்றும் எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் மறைந்து விட்டார். ஈரடி என்று சொல்லக்கூடிய திருக்குறளை தந்தார் வள்ளுவர் பெருந்தகை. இந்த உலகத்திலே அந்த திருக்குறள் இருக்கின்றது, வள்ளுவர் மறைந்து விட்டார். கோவிந்தராஜன் ஐயா இருங்கய்யா, கோவிந்தராஜன் எவ்வளவு பக்தி பாடல்கள் திரைப்பட பாடல்கள் எல்லாம் பாடினாலும் அவருடைய குரல் ஓவியம் இந்த உலகத்திலே ஒழித்துக் கொண்டிருக்கிறது. அவர் மறைந்து விட்டார். ஜவங்கராஜன் இந்த மக்கள் மக்களுக்காக மனிதனுக்காக வாழ்ந்தாலும் இயேசும் தாழ்ந்தாலும் இயேசும் வையகம் இதுதானடா என்ற கருத்தை சுருக்கி பாடிய இசைக்குறள் இந்த உலகத்திலே ஒழித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவரும் மறைந்து விட்டார். இப்பேற்பட்ட மகான்கள் எல்லாம் பூத உடம்பை விட்டாலும் அவர்களுடைய புகழ் உடம்பு இந்த உலகத்தில் நிலைநாட்டி இருப்பதை போல ஒவ்வொரு மனிதனும் இறந்த பிறகு பெயர் சொல்ல வேண்டும் என்ற காரணத்தினாலதான் இறைவன் மனிதனைப்பது அது பாவம் மனிதன் என்று
உலக
எனதுமே தாய்மார்களே, பெரியோர்களே, உங்களுடைய அனைவருக்கும் என் சார்பாகவும் எங்களுடைய கலைக்குழு சார்பாகவும் முதற்க நன்றி வணக்கத்தை உங்களுடைய பாதாள விதங்கள் சமர்ப்பித்து விட்டு நாங்கள் வந்து பணி தொலைகிற வேளையிலே அதெல்லாம் பகுதியாக இருக்கிறது. ஆக இந்த உலகத்திற்கு அன்பு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையிலே இந்த உலகம் இயங்கிக் கொள்கிற நேரத்தை பார்க்கையிலே அன்பு மலர்களே அழிவு மலர்களே அனைவருக்கும் சிறந்த உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக நினைத்து பார்க்க இல்லை. உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவது எங்களுடைய கடமை. நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை நாங்க செய்வோம்.
முருகன்ட்டி பூமேல காத்து முக்குத்தி பூமியில காத்து உட்கார்ந்த பேசினம்மா அது உட்கார்ந்த பேசையில ஆ
நன்றி நன்றி. கரகோஷம் எழுப்பிய அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றிகள் சேர்த்துக்கொண்டு நாம் வந்து இவ்வளவு நேரமாகி உள்ளே யாராவது இருக்கிறார்களா? ஏதோ சத்தம் கேட்குமா என்று சற்று கவனித்து பார்ப்போம். ஆனாலும் சோ யார் இவள்? இந்த குரலுக்கு சொந்தக்காரி யாராக இருக்க முடியும்? இவளைதான் நாம் தேடி வந்த வள்ளி, இவளைதான். இதிலே எல்லோரும் சிந்தனை காதல் கணிகளாக கட்டளக மங்கையராக இந்த திரையத்தை உழைக்க இந்த ஆலோசனை பாருங்க. இசகி அவருடைய அழகினை வந்து பாரு காட்டினாலே நதியோரம் சொல்லுங்க சொல்லுங்க கேட்க சொல்லுங்க. சரி சரி நன்றி நன்றி. வணக்கம் தலைவர் வணக்கம் தலைவர். உங்களுடைய இல்ல ஒண்ணுல ரசிகர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம நாங்க நாடகம் நடத்த முடியாது இல்லைங்களா? ஆக ரசிகர்கள் உங்களுடைய விருப்பத்தை உங்களுடைய